Hi viewers, welcome to PAVI'S Galatta Kitchen. இப்ப தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா மட்டும்தான் கண்டினியூஸாக என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம், ரசகுல்லா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது, ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஹாஃப் லிட்டர் மில்க் எடுத்து ஒரு பேனில் நல்லா பாயில் பண்ணுங்கள். அது நல்லா கொதிச்சு வந்த உடனே ஹாஃப் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மறுபடியும் கொதிக்க விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டி ஃபார்ம் ஆகும், அதாவது பால் திரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆகும். அது பால் திரிஞ்சு இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரும். ஸோ அதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி இல்லாட்டி துணி எடுத்து நல்லா உடச்சிக்கோங்க, ஓகேங்களா? நல்லா வடிச்சுட்டு இது ரெண்டு மூணு தடவை நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த லெமனோட ஃப்ளேவர் இருக்கும், அது போகிறக்காக தான் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அசரும். அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes அதை அப்படியே விட்டுருங்க. இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து வடியட்டும். அதுக்குள்ளே பேனில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் 6 to 7 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. பாகுபதத்துக்கு காய்ச்ச வேண்டாம். இது ஜஸ்ட்டு தண்ணி வந்து தண்ணியில் சர்க்கரை கரைஞ்சால் போதும், ஓகேங்களா? ஸோ 10 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ண விடுங்க. அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பன்னீரை நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஜீராக்குள்ளே போட்டோடனே உடஞ்சி போயிடும். எனக்கு வந்து 6 பால்ஸ் கிடச்சிருக்கு 1/2 லிட்டர் பால்லேருந்து. நான் மாட்டுப்பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஜீரா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பன்னீர் பால்ஸை வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டு இது ரொம்ப நேரம் வந்து நீங்கள் என்ன சொல்ல ரொம்ப நேரம் பாயில் பண்ண விட்டுறாதீங்க. அதோட கன்சிஸ்டன்சி வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். டேஸ்ட் வரும், ஆனால் அந்த சாஃப்டாக இருக்கும் இல்லையா ரசகுல்லா சாப்பிடும்போது, அந்த கன்சிஸ்டன்சி வந்து மாறி போயிடும், ஓகேங்களா? அதனால் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அதுவே போதும், அதுக்கு மேலே பண்ண வேண்டாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டேன், இந்த தப்பு பண்ணிட்டேன். நான் விட்டுட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு உள்ளே போயிட்டு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது தண்ணி நல்லா சுண்டி அது பாகு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரசகுல்லாவோட சாஃப்ட்னஸ் போயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், பாகு மாதிரியாக இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ ரசகுல்லா மோரோவர் ரெடி. ஒரே ஒரு சின்ன தப்பு என்னென்னா அந்த பாகு வந்து இறுகிடுச்சு, ஓகேங்களா? அந்த ஜீரா வந்து பாகாக மாறிடுச்சு, அதுதான் வந்து ப்ராப்ளம். ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் நான் சொன்ன மாதிரி 10 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த தண்ணியாக இருக்கும்போதே நம்ம எடுத்துடலாம், ஓகேங்களா? அது ஜஸ்ட் ஊறினா போதும், அதுக்காக தான். ஸோ டேஸ்டியான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் பிச்சு பார்த்தேன், பிக்க முடியல அந்த இருந்ததுனால, ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. ஓகே, செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் PAVI'S Galatta Kitchen.